குட் மார்னிங் சார். இன்றைக்கு 12 வகுப்புடைய தமிழ் பாடப்பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியில் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது, ஒவ்வொரு இயல்களுக்குள்ளேயும் எத்தனை பகுதிகள் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். 12 வகுப்புடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த இயல்கள் வந்து 8 இயல்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு இயல்களுக்குள்ளேயும் என்னென்ன பிரிவுகள் இருக்கும் அப்படின்னா, இயல் 1 2 செய்யுள், 1 உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் அப்படிங்கிருக்கும். இயல் 1 இருக்கக்கூடிய 2 செய்யுளுடைய தலைப்புகள் என்ன அப்படின்னா, இளந்தமிழே, தண்டி அலங்காரங்கிற 2 செய்யுள் பகுதி இருக்குது. தமிழில் இருக்கக்கூடிய உரைநடை வந்து தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிற உரைநடை பகுதியும், அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடியது பாரதியின் கடிதம்ங்கிற துணைப்பாட பகுதி, தமிழாய் எழுதுவோங்கிற இலக்கண பகுதியும் இருக்குது. இதில் முதல் இயல் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா, நம்முடைய தாய்மொழி பற்றிய தமிழ் மொழியுடைய சிறப்புகளை குறித்த செய்திகள் தான் எங்கே இருக்கும், இயல் 1 முழுவதுமாக இருக்கும். இந்த இயல் 1 இருக்கக்கூடிய முதல் செய்யுள் இளந்தமிழே. இன்றைக்கு நம்மளுடைய பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறது இளந்தமிழே. கவிதை பேழையில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியான இளந்தமிழே, இந்த நூலுடைய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். இவருடைய இயற்பெயர் பாலசுப்ரமணியம், இவருடைய புனைப்பெயர் சிற்பி. இவர் 1936 ஜூலை திங்கள் 29 நாள் ஆத்துப்பொள்ளாச்சிங்கிற கோயம்புத்தூர் பகுதியில் முனுசாமி கண்டியம்மாள் இணையாருக்கு மகனாக தோன்றியவர். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கவிஞர், பேராசிரியர், எழுத்தாளர், இதழாளர், மொழிபெயர்ப்பாளர், சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினர், திட்ட பொறுப்பாளராகவும், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரியில் தமிழ் துறையில் விரிவுரையாளராகவும், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றியவர். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜியங்களின் சங்கிலி போன்ற கவிதை நூல்களையும், இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதைகள், அலையும் சுபடும் போன்ற உரைநடை நூல்களையும் எழுதினர். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் மொழிபெயர்ப்பும் செய்துள்ளார். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 2 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். இவர் 2001 அக்னி சாட்சிங்கிற மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும், 2002 ஒரு கிராமத்து நதிங்கிற கவிதை நூலுக்காகவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். 1996 இவரால் தொடங்கப்பட்ட சிற்பி அறக்கட்டளை மூலமாக தமிழகத்திலுடைய மிகச்சிறந்த கவிஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆண்டுதோறும் தமிழக அரசு விருது வழங்கி சிறப்பித்து வருகிறது. நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கக்கூடிய இளந்தமிழேங்கிற இந்த கவிதை நிலவுப்புங்கிற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் நம்முடைய பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய இளந்தமிழேங்கிற இந்த செயல் பகுதி 2 பத்திகளை கொண்டது. இதில் முதல் பத்தி, செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல சிவந்து நோக, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம் அருமை செந்தமிழே உனையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. செம்பருதி, செம்பருதி பருதினா கதிரவன் சூரியன், செம்பருதினா சிவந்த கதிர்களை உடைய சூரியன், மலை மேட்டில் தலை சாய்ப்பான், மாலை நேரத்தில் என்ன பண்ணுவான் சூரியன் அந்த மலைப்பகுதியுடைய பின்பகுதியில் என்ன பண்ணுவான் மறைவான், அப்படின்னா தன்னுடைய தலையை அங்கு சாய்ப்பான், மறைந்து நிற்பான். செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், அப்படி அவன் மறையும் போது அந்த சூரியனுடைய கதிர்கள்லேருந்து வெளியப்படக்கூடிய அந்த செந்நிற கதிர்களை பார்க்கும்போது அந்த வானமெல்லாம் சிவப்பு கலரில் பூக்கள் எல்லாம் பூத்து அந்த வானம் ஃபுல்லாக சிதறி இருக்கிற மாதிரி பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளிக்கும். தம் கைகள் அதனை போல, என்னுடைய கைகள் தமது கைகள் அதனை போல எப்படி இருக்கும்னா, சிவந்து போக, சிவந்து நோக, சிவப்பாக நோக, மிகவும் அதிகமாக உழைத்திருக்கக்கூடிய அந்த உழைப்பாளர்களுடைய கைகள், உழைத்து உழைத்தவர்களுடைய கைகள் எப்படி இருக்கும்னா சிவந்து நோக, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், தாம் உழைக்கும் த
தான் செய்யக்கூடிய தொழில் மூலமாக தன்னுடைய கைகள் சிவந்து நோகக்கூடிய அளவிற்கு, வலியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வியர்வை வெள்ளம், அவருடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வையுடைய வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய், விம்முகின்றன பருத்து இருக்கக்கூடிய திரண்டு இருக்கக்கூடிய வலிமையான அந்த தோள்கள், உழைப்பாளர்களுடைய தோள்கள், அவர்கள் உழைப்பினால் எப்படி இருக்கும், மிக வலிமையாக இருக்கக்கூடிய அந்த தோல் மீதில், அவர்களுடைய அந்த தோல் மீதில் முத்து முத்தாய் எப்படி இருக்கும், அந்த வியர்வை எப்படி இருக்கும், முத்து முத்தாய் எப்படி அரும்பி நிற்குமா, வீற்றிருக்கும் பார்ப்பதற்கு முத்துக்கள் போல இருக்கக்கூடிய அந்த வியர்வை, அவையெல்லாம் வியந்து பாட, இதை எல்லாத்தையும் நான் போற்றி வியப்போட ஆச்சரியத்தோடு அதனை நான் என்ன பண்ண பாடுவதற்கு எம்மருமை செந்தமிழே, எனது அருமையான நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நான் விரும்பக்கூடிய எனது மிகச்சிறப்பான உயர்ந்த செந்தமிழே, மிக உயர்வான என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியே, உனை அல்லால் உன்னை தவிர ஏற்ற துணை வேறுண்டோ, இதை தவிர உன்னை தவிர வேறு எந்த மொழியினாலாவது நான் வந்து இப்படிப்பட்ட செய்கைகளை வியந்து மகிழ்ச்சியோடு பாடக்கூடிய அளவிற்கு வேறு ஏதாவது சிறந்த மொழி இருக்குமா, இயம்பிடாயே அப்படி ஏதாவது இருந்துன்னு சொல்ல முடியுமா, கூறுவாயாக அப்படின்னு சொல்லி கவிஞர் தன்னுடைய தாய்மொழியுடைய சிறப்பையும் உழைப்பாளர்களுடைய சிறப்பையும் இந்த முதல் பத்தியில் கொடுத்துருக்கிறார். தமிழே பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாவது பத்தி, மூண்டு வரும் கவிதை வெறிக்கு ஊனவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ்குயிலே கூவி வாவா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரி வாவா. மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய், மூண்டு வரும், மூண்டுனா பொங்கி வரக்கூடிய, மிகுதியாக வரக்கூடிய, ஊற்றெடுத்து வரக்கூடிய, அல்லல்ல குறையாமல் வரக்கூடிய, அந்த அளவுக்கு வரக்கூடிய எங்களுடைய தமிழ் மொழியின் மூலமாக ஏற்றக்கூடிய கவிதை பாட்டுக்கு வெறிக்கு உணவாய், அதன் மீது உள்ள பற்றுக்கு உணவாய் இருக்கக்கூடியவள், கவிதை எழுதுவதற்கு தேவையான அத்தனை வளங்களையும் தரக்கூடிய மொழி என்னுடைய தாய்மொழியான தமிழ்மொழி. யாத்ரா எங்கள் முத்தமிழை, எல்லாவற்றையும் தரக்கூடியவள் நீ யாரு, முத்தமிழை. முத்தமிழ் என்ன சொல்லுவோம், மூன்று தமிழ், இயல் இசை நாடகம்ங்கிற முத்தமிழே நீ உள்ளாய், எங்கள் எழுதுவதற்கு கவிதைகளை ஏற்றுவதற்கு செந்தமிழான நீ உள்ளாய், முன்னம் ஓர் நாள் முன்பு ஒரு நாள், முன்பு பழங்காலத்தில் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், முன்பு ஒரு நாள் நீ எங்கே இருந்த அப்படின்னா பாண்டியரின் சங்கத்தில், தமிழ் வளர்த்த மன்னர்கள் அப்படின்னா பாண்டிய மன்னர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னர்கள் பாண்டியர்கள், இந்த பாண்டியருடைய சங்கத்தில் கொழுவிருந்தாய், அவனுடைய அரண்மனையில் அரியாசனத்தில் வீற்றிருந்தவள் யார், நீ தான், தமிழாகிய நீ தான், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், பாரி முதல் வள்ளல்கள்னால் கடையேழு வள்ளல்கள், முதல் வள்ளல்கள் இடை வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள்னு சொல்லி வள்ளல்கள் எண்ணற்று பேர் இருக்கிறான், பாரி ஓரி காயின் ஆதி பேகன் அப்படிங்கிற இந்த வள்ளல்களையெல்லாம் பெற்று தந்தவள், ஈன்றுனா பெற்று தந்தவள் நீயாகாய், தமிழானிய நீ தான் எங்களுக்கு இத்தகைய வள்ளல்களை தந்தவள், மீண்டும் அந்த மீண்டும் அதை போன்றே பழமை நலம் புதுக்குதற்கு, அந்த பழமை நலம் மிகச்சிறந்த நல்ல செயல்களையும் நல்ல ஆற்றல்களையும் நல்ல தமிழையும் புதுக்குதற்கு, எங்களுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு, மீண்டும் எங்களுக்கு தருவதற்கு, மெய் சிலிர்க்க, மெய்னா உடல், உடல் சிலிர்க்கும்படி எங்கள் தமிழ் குயிலே, தமிழ் குயிலே கூவி வா வா, தமிழாகிய குயிலே நீ மீண்டும் பாடிக்கொண்டு எங்களிடம் வர வேண்டும், கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல, கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் எப்படி இருக்கும், எவ்வளவு சீற்றத்தோடு தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய வலிமையையும் பயன்படுத்தி அந்த கூட்டை உடைச்சு கொண்டுட்டு அந்த சிங்கம் வெளிவருவதைப் போல, குளிர் பொதிகை தென்தமிழே சீரிவாவா, குளிர் பொதிகை குளிர்ச்சியான பொதிகை மரம், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலையில் தோன்றி எங்கள் தென்னாட்டு தமிழே நினைவம், மீண்டும் அந்த சிங்கத்தை போல வலிமையோடு மீண்டும் சீற்றத்தோடு சீறி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிற்பி பாலசுப்ரமணியன் இந்த பாடலை முடிச்சிருக்கிறார்.
இலக்கண குறிப்பு செம்பருதி செந்தமிழே செந்நிறம். செம்பருதி செந்தமிழே செந்நிறம் இது பிரிக்கும் போது என்ன செம்மை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுனால எழுத்துக்களுடைய இதில் என்ன மை வந்தால் பண்பு தொகை அதற்போக அதனுடைய பண்போ அதனுடைய குணாவசியங்களையோ அதில் அதனுடைய வடிவத்தையோ குறித்தால் அதற்கு என்ன பண்பு தொகை அப்படின்னு ஒரு பொருளுடைய வடிவமோ குணமோ சுவையோ அதை குறித்து அதனுடைய பண்புகளை குறித்து சொன்னால் அதற்கு பெயர் என்ன பண்பு தொகை. பிரிக்கும் போது மை வந்தாலும் பண்பு தொகை. முத்து முத்தாய் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தந்தால் அடுக்கு தொடர். அதே ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்து பொருள் தள்ளனா இரட்டை கிளைவின்னு சொல்லுவாங்க. இங்கே முத்து முத்தாய் முத்துங்கிற இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருவதனால் இதற்கு பெயர் அடுக்கு தொடர். சிவந்து எழுத்துக்களுடைய கடைசி எழுத்து ஊழ முடிஞ்சால் அதற்கு பெயர் என்ன வினையச்சம். ஒரு எச்சம் அதாவது பொருளை தராத ஒன்று ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அதற்கு பெயர் வினையச்சம். எழுத்துக்களுடைய எண்டிங் இத்து பிளஸ் ஊல முடிஞ்சிருக்கு அதனால இது வினையச்சம். சிவந்துங்கிறது வினையச்சம். வியர்வை வெள்ளம் வியர்வை வெள்ளம்ங்கிறது உருவகம். வியர்வை எதனோடு உருவகப்படுத்தியிருக்காங்க வெள்ளத்திற்கு மழை நீரோ ஆற்று நீரோ அப்படிக்கான வெள்ளம் அந்த நீரானது திரண்டு வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இந்த வெள்ளம்ங்கிறது இப்போ யாரை உருவகப்படுத்தியிருக்காங்கன்னா அந்த தொழிலாளர்களுடைய வியர்வை எப்படி இருக்குன்னா அந்த முத்து முத்தாக சுரக்கக்கூடிய அந்த வியர்வை வெள்ளம் போல காட்சியளித்தன் சொல்லி வெள்ளத்தோட வியர்வையை உருவகப்படுத்தினால அதுக்கு பெயர் என்னது உருவகம். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஓமைக்கும் உருவகத்திற்கும் சொல்லியிருப்பேன். எழுத்து முதல் வார்த்தை எப்படி இருக்கணும் எடுத்துக்காட்டாக இருந்தால் அதற்கு பெயர் ஓமைன்னு சொல்லியிருக்கேன். சொல்ல வந்த பொருள் முதலையும் எடுத்துக்காட்டு இரண்டாவதாக இருந்தால் அதற்கு பெயர் உருவகம். சொல்ல வந்த எடுத்துக்காட்டு முதலையும் நான் சொல்ல வந்த பொருள் பின்னாடி இருந்தால் அதற்கு பெயர் ஓமை. இப்போ நான் சொல்ல வந்த பொருளான ஓமைங்கிறது முதல்ல இருக்கிறதுனால இதற்கு பெயர் என்னது உருவகம். பகுபது ஒரு இலக்கணம் பகுபது இவர்களை முதல் இது சாய்ப்பான். சாய்ப்பான் எப்படி பிரிப்போம் சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் பிரிப்போம். எழுத்துக்களுடைய முதல் பிரிக்கும் போது முதல்ல வரக்கூடியது பகுதி கடைசியில் வரக்கூடியது விகுதின்னு சொல்லியிருப்போம். பகுதியை எப்பொழுதுமே எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கட்டளை மாதிரி பிரிக்கணும் ஆர்டர் போடுற மாதிரி பிரிக்கணும். இப்போ சாய்ப்பான்ல ஆர்டர் போடுற மாதிரி கட்டளை போடுற மாதிரி பிரித்தோம் அப்படின்னா சாய் அப்படிங்கிறது தான். அப்போது சாய்ங்கிறது பகுதி. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இப்பு. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது இந்த பா. இந்த பாவை எப்படி பிரிப்போம் இப்பு கூட்டல் ஆண் பிரிப்போம். அப்போ இந்த இப்பு இங்கே எழுதிட்டோம் இந்த ஆவோட இன்னும் சேர்த்து ஆண் சொல்லலாம். அப்போ சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். சாய்ங்கிறது பகுதி. ரெண்டு புள்ளி வைத்த எழுத்துக்கள் வந்தால் முதல் எழுத்து சந்தியாகவும் இரண்டாவது எழுத்துனா இடைநிலையாக எழுதணும். இடைநிலை எப்பொழுதுமே என்ன பண்ணும் காலத்தை காட்டும். அது என்ன காலம் நிகழ்காலமாக இறந்த காலமாக கடந்த காலமான்னு சொல்லி காலத்தை காட்டக்கூடியது இடைநிலைன்னு படிச்சிருப்போம். இப்போ முதல் புள்ளி வைத்த எழுத்து என்ன சொல்லியிருக்கோம் சந்தின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது இப்பு சாய்ப்பான் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வாசித்தாலே நமக்கு என்ன தரும் இது எதிர்காலம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்னொரு குழு என்ன சொல்லியிருக்கோம் இப்போ இவ்வோ வந்தால் அது என்ன காலம் சொல்லியிருக்கோம் எதிர்காலம் சொல்லியிருக்கோம். வார்த்தையும் நமக்கு என்ன எதிர்காலத்தை குறிக்குது நமக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தான இப்போ எதிர்காலம் அதனால் எதிர்கால இடைநிலை. ஆண் அப்படின்னா ஆண்பால் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இன்னும் குறிப்பாக சொன்னால் படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இரண்டாவது வார்த்தை விம்முகின்ற. விம்முகின்றங்கிற அந்த வார்த்தை எப்படி பிரிப்போம் விம்மு ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆ. விம்முங்கிறது என்னது ஆர்டர் போடுற மாதிரி கட்டளை போடுற மாதிரி பிரிப்போம். எழுத்துக்கும் பிரிக்கும்போது முதல் பகுதி எப்படி இருக்கும் வார்த்தை பகுதியாக இருக்கும். விம்முங்கிறது பகுதி. கின்று கிரு கின்று ஆனின்று இந்த மூன்று வார்த்தைகள் வந்து அதற்கு பெயர் என்ன நிகழ்கால இடைநிலை. எழுத்துக்களுடைய கடைசி எழுத்து ஆழ முடிஞ்சால் அதற்கு பெயர் பெயரச்ச விகுதி. ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். இப்போ விம்முகின்றவ தொடர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடியும் அதனால் இதற்கு பெயர் என்ன பெயரச்சம். எழுத்துக்களுடைய இறுதி எழுத்து ஆழ முடிஞ்சாலும் அதற்கு பெயர் என்னது பெயரச்சம் அதனால் ஆங்கிறது பெயரச்ச விகுதி. பகுபது ஒரு இலக்கணத்தில் மூன்றாவது எழுத்து வியந்து. வியந்து எப்படி பிரிப்போம் விய கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ. வியங்கிற பிடிச்சிருக்கோம் இந்த இந்துங்கிறது இத்துங்கிற எழுத்து வரணும் ஆனால் இங்கே தோ விகார புணர்ச்சியின் மூலமாக இந்த இத்து வர வேண்டிய இடத்துல என்ன வந்துடுச்சு இந்து வந்துடுச்சு.
அடுத்தது இந்த இத்து இந்த தூவை பிரித்தோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம், இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிப்போம். அப்படின்னா வியன் வியங்கிறது கட்டளை போடுற மாதிரி இருக்குது, எழுத்துக்களுடைய முதல்ல வந்திருக்கு, அதனால் வியங்கிறது பகுதி. இத்து இந்த எழுத்துலனா இந்து வந்திருக்கு, ஆனால் வர வேண்டிய எழுத்து இத்துங்கிற எழுத்து வரணும், அதனால் இத்துங்கிறது சந்தி. இந்த இத்து இந்தாக மாறியதுனால அதற்கு பெயர் என்ன, பிகாரம். அடுத்தது இத்து எழுத்துக்களில் ரெண்டு இதில் இத்து வந்த புள்ளி வச்ச எழுத்து வந்தால் முதல் எழுத்து என்ன சொல்லுவோம், சந்தின்னு சொல்லுவோம், இரண்டாவது எழுத்து என்ன சொல்லுவோம், இடைநிலைன்னு சொல்லுவோம். இப்போ இத்துங்கிறது என்ன காலம் அப்படின்னா இத்து இட்டு இற்று இன்னு இந்த எழுத்துக்கள் வந்தால் இறந்த காலம் சொல்லியிருக்கோம். அப்போ இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. எழுத்துக்களுடைய இந்த வார்த்தையினுடைய முடிவில் வரக்கூடிய எழுத்தை பிரித்தோம் அப்படின்னா ஊங்கிற எழுத்து வந்தால் அதற்கு பெயர் வினை எச்ச விகுதி. ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அதற்கு பெயர் வினை எச்சம். அதே போல் அந்த எழுத்துடைய இறுதி பகுதியில் பிரிக்கும்போது ஊங்கிற வார்த்தை வந்தால் அதற்கு பெயர் வினை எச்ச விகுதி. பகுபதொரு இலக்கணத்தில் நான்காவது வார்த்தை இருந்தாய். இருந்தாய் எப்படி பிரிப்போம், இரு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆய் இருன்னு பிரிக்கிறோம். இங்கே இந்து வந்திருக்கு, ஆனால் இங்கே வரக்கூடிய எழுத்து இத்து வர வேணும். இத்து வருவதற்கு பதிலாக என்ன எழுத்து வந்திருக்கு, இந்துங்கிற எழுத்து வந்திருக்கு. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தாங்கிற எழுத்தை பிரித்தா எப்படி பிரிப்போம், இத்து குட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போ இத்து இங்கே எழுதியிருக்கோம், இதோட அந்த ஆவோட இந்த ஈ சேர்த்து ஆயின்னு பிரிச்சிருப்போம். அப்போ இருங்கிறது பகுதி. ரெண்டாவது வரக்கூடிய ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து வந்தால் முதல் எழுத்து என்னவா மாற்றுவோம், சந்தின்னு எழுதுவோம், இரண்டாவது எழுத்த இடைநிலைன்னு எழுதுவோம். அப்போ இங்கே முதல்ல இருக்கக்கூடியது இத்துங்கிறது சந்தி, ஆனால் இங்கே என்னவாக வந்திருக்கு, இந்தாக மாறி வந்ததுனால் அதற்கு பெயர் பிகாரம். அடுத்தது அப்படியே இத்து இத்துங்கிறது நம்ம சொல்லியிருப்போம், இத்து இட்டு இற்று இன்னுங்கிற எழுத்துக்கள் வந்தால் இறந்த கால இடைநிலை. எழுத்துக்களை வாசித்தால் நமக்கு தெரியும் இது இறந்த காலம் தெரியும், அதனால் இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. ஆய் அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இங்கே இருந்தாய் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி சொல்லக்கூடியது, அதனால் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆய்ங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதியில் செம்பருதி. செம்பருதி எப்படி பிரிப்போம், செம்மை ப்ளஸ் பருதி. பருதினா சூரியன் தெரியும், செம்மை ப்ளஸ் பருதி அப்படின்னு பிரிச்சிருக்கோம். முதல் விதி ஈறுபோதல். ஈறுபோதல்னா முதல் எழுத்துக்களுடைய இறுதி எழுத்து, ஈறுனா கடைசி, போதல்னா மறைந்து விடுதல். கடைசி எழுத்து எது, மை. மைங்கிற இந்த ஈறு அழிந்து போகும். அப்படி அழிந்து போனால் மைங்கிற இது போனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கும், செம்பருதி. செம்பருதி நம்மளுடைய விடை நமக்கு கிடச்சிருக்கு, அதனால் என்ன பண்ணணும், இதோட நம்ம வேறு எந்த விதியையும் என்ன பண்ணணும், இதில் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. அப்போ செம்பருதியை செம்மை ப்ளஸ் பருதின்னு பிரிச்சிருக்கோம். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு செம்பருதிங்கிற நமக்கு விடை கிடச்சிருச்சு. அடுத்தது செந்தமிழே. செந்தமிழேங்கிறத எப்படி பிரிப்போம், செம்மை ப்ளஸ் தமிழே அப்படின்னு பிரிப்போம். முதல் விதி எழுத்துக்களுடைய முதல் எழுத்து, நிலைமொழியுடைய இறுதி எழுத்தில் மை வந்திருக்கு, அதனால் என்ன விதியை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம், ஈறுபோதல். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, செம்தமிழே அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். அடுத்தது என்னவினா முன்னின்ற மெய் திரிதல். இந்த முன்னாடி நிற்கக்கூடிய இந்த மெய் என்ன பண்ணும், திரிந்து வரும். திரிந்து வரும்போது என்ன, இதனுடைய இணை எழுத்து இங்கே வந்திருக்கும். அப்போ இம்முங்கிற எழுத்து இந்த முன்னின்ற முன்னாடி நிற்கக்கூடிய இந்த மெய் எழுத்து. என்ன மெய் எழுத்து, மெய் எழுத்துன்னா புள்ளி வச்ச எழுத்து. இம்முங்கிற எழுத்து இப்போது திரிந்து வரும். திரிந்து வரும்போது இதனுடைய இணை எழுத்து இங்கே வந்திருக்கும். இதனுடைய ஃப்ரெண்ட் லெட்டர், ஃப்ரெண்ட்லி லெட்டர். இத்துக்கு யார் ஃப்ரெண்டு, இணை எழுத்து இந்து. அப்போ முன்னாடி நிற்கக்கூடிய மெய் திரிந்து இந்துங்கிற வார்த்தை வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, செந்தமிழேங்கிற விடை கிடச்சிருக்கு. புணர்ச்சி வீதியில் மூன்றாவது உன்னை அல்லால். உன்னை அல்லால் எப்படி பிரிப்போம், உன்னை ப்ளஸ் அல்லால் அப்படின்னு பிரிப்போம். எழுத்துக்களுடைய முதல் நிலைமொழியுடைய இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் என்னன்னு பாருங்கள். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து எப்படி பிரிப்போம், இன்னு கூட்டல் ஐன்னு பிரிப்போம். வருமொழியுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தான ஆ வந்திருக்கு. அப்போ என்ன விதியை இங்கே பார்க்கலாம் அப்படின்னா இஇ வழி எவ்வும். முதல் நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஈயாகவோ அல்லது ஈயாகவோ அல்லது ஐயாகவோ இருந்தால்
எவ்வும் ஈங்கிற எழுத்து தோன்றும். அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து ஐங்கிற எழுத்து வந்திருக்கு. அதனால் என்ன படும், ஈங்கிற எழுத்து இங்கே தோன்றி உன்னை ப்ளஸ் ஈ ப்ளஸ் அல்லால் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதற்கு அடுத்தது பாருங்கள், இப்போ மெய்யெழுத்து இருக்குது, அதற்கு அடுத்தது என்ன இருக்குது, உயிர் எழுத்து இருக்குது. அப்போ நம்ம என்ன விதியை இங்கே பயன்படுத்தலாம், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதாவது உடலும் உயிரும் ஒன்றக்கூடிய நிகழ்ச்சி இயல்பாக நடக்கக்கூடியது. இங்கே உடல்னால் நம்ம என்ன சொல்வோம், மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன, உடல் எழுத்து. அடுத்தது உயிர், உயிர் எழுத்தானா முதல் எழுத்து வந்திருக்கு. அப்போ உடலும் உயிரும் ஒன்றுவது இயல்பாக நடக்கக்கூடியது. அதனால் உடல் எழுத்தான மெய்யெழுத்தான ஈயும் உயிர் எழுத்தான ஆவும் சேர்ந்தால் ஈ கூட்டல் ஆ யா அப்படின்னு. அப்போ உன்னை எல்லாம்னு சொல்லி நமக்குரிய விடை கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், வானம் எல்லாம். வானம் எல்லாம் எப்படி பிரிப்போம், வானம் கூட்டல் எல்லாம். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்து, வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இங்கேன்னு இருக்குது மெய்யெழுத்து, இங்கே உயிரெழுத்து இருந்தால் நம்மளுடைய விதி என்ன, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடலான மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ரெண்டும் ஒன்றுவது இயல்பாக நடக்கக்கூடியது. அப்போ இது என்னது, உடல் மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்தால் இம்மு குட்டல் ஏ மே வானம் எல்லாம்ங்கிற நம்மளுடைய விடை கிடச்சிருச்சு.